இலங்கையில் விளையாட்டு செயலிகளூடாக பண மோசடிகள். நடக்கின்றன என்றும் இது தொடர்பில் மக்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்றும் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் இவ்வாறான பண மோசடிகளில் சிக்கிக்கொண்ட பலர் உள்ளனர். குறிப்பிட்ட விளையாட்டு செயலிகளில் இணைந்து கொள்வோர் அங்கு ஒரு சிலரை கொண்ட குழுவாக்கப்படுகின்றனர். அதில் இணையும் போது ஒரு சிறு தொகை பணம் அவர்களின் கணக்குக்கு வழங்கப்பட்டு சேர்க்கப்படுகின்றனர். அந்த குழுவில் அதிகளவானோர் இருப்பதாகவும் காட்டும். அதன் பின்னர் விளையாட்டின் ஒவ்வொரு படிநிலையின் போதும் ஒரு தொகை பணத்தை செலுத்த வேண்டும். அதில் சிறு தொகை உடனடியாகவே மீளவும் விளையாடுவோரின் கணக்கில் வரவு வைக்கப்படும். தொடக்கத்திலே விளையாடுபவர் முதலில் வெற்றி பெறுவார். அதனால் ஏற்படும் நம்பிக்கையால் மீண்டும் மீண்டும் பணம் செலுத்தி விளையாட தூண்டப்படுகின்றனர். விளையாட்டின் ஒவ்வொரு படிநிலையின் போதும் செலுத்த வேண்டிய தொகை அதிகரித்து செல்லும். இது லட்சங்களுக்கு எட்டும் போது கணக்கு சிறியளவு தொகை வரவு வைக்கப்படும். உதாரணமாக 40 லட்சம் ரூபாய் ஒருவர் செலுத்தினால் அவரது கணக்கில் சில லட்சம் உடனடியாக வரவு வைக்கப்படும். விளையாட்டில் வெற்றி பெற்றால் வெற்றி தொகையும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படும். பெருந்தொகையை வைப்பிலிடும் சந்தர்ப்பங்களில் விளையாட்டு படிமுறைகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி ஒரு கட்டத்தில் அந்த விளையாட்டு குழுவிலிருந்து நீக்கப்படுகின்றனர். இதை நம்பி பெருந்தொகையான பணத்தை செலுத்தும் பலர் பணத்தை இழந்துள்ளனர். இது தொடர்பாக எவர் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்ய முடியாத நிலைமையிலேயே காணப்படுகின்றது. இந்த குழுவில் உள்ளவர்களிடையே பணம் பரிமாற்றப்பட்டு இந்த சங்கிலி தொடராக இது மேற்கொள்ளப்படுவதால் இறுதியில் பணத்தை பெற்றுக்கொள்வது யார் என்பதை கண்டுபிடிப்பதும் கடினமானது. ஆகையால் இவ்வாறான விளையாட்டு செயலிகள் மூலம் நடக்கும் பண மோசடி தொடர்பாக மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது. இந்த பண மோசடியில் சிக்கிய பலர் உள்ள போதும் அவர்களால் முறைப்பாடு செய்ய முடிவதில்லை. யாருக்கு எதிராக முறைப்பாடு செய்வது என்ற சிக்கலையே பலர் இது தொடர்பில் மௌனமாக இருக்கின்றனர். பல்வேறு தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ச்சலின் பின்னணியில் இவ்வாறான மோசடிகளும் உள்ளன. இவ்வாறான செயலிகளை மக்கள் உபயோகிக்கப்படுத்தாது தவிர்த்தலே புத்திசாலித்தனமானது என்றும் தெரிவித்தார்.